தந்தை பெரியாரின் 48வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் தந்தை பெரியாரின் 48வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலை சிம்சன் பகுதியில் உள்ள பெரியார் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 34வது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்திற்கு வந்து மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு தமிழ்நாட்டில் மீண்டும் எம்ஜிஆரின் ஆட்சியை அதிமுக அமைக்கும் என அதிமுக பிரமுகர்கள் உறுதிமொழி ஏற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையிலே வீர நடை போடுவோம், வெற்றி நடை போடுவோம், வீர நடை போடுவோம், வெற்றி நடை போடுவோம். ஒமிக்ரான் பரவல் காரணமாக பூஸ்டர் டோஸாக 3வது கட்ட தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி புதுக்கோட்டையில் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது சிலைக்கு விஜயபாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் என அடுத்தடுத்து பண்டிகைகள் வருவதால் ஒமிக்ரான் பாதுகாப்பு குறித்து தமிழக அரசு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். அத்துடன் 3வது டோஸ் போடுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் இதுவரைக்கும் பூஸ்டர் டோஸ் இன்னும் இதுவரைக்கும் வந்து அஃபிஷியலாக அனுமதி கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் மருத்துவர்கள் ஃபெட்டர்னிட்டி சொல்கிறாங்க, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்டர் டோஸ் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உண்மை, இது பூஸ்டர் டோஸ் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் அந்த பூஸ்டர் டோஸை உடனடியாக அஃபிஷியலாக கொண்டு வர்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து வந்து ஏற்கனவே நடந்தது போன்ற ஒரு சவாலை நம்ம எதிர்கொள்ளாத அளவிற்கு இதை ஒமிக்ரானை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும்ன்றத கருத்தை சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றுக் கொண்டு மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சத்துணவில் வேலை வாங்கி தருவதாக கூறி ராஜேந்திர பாலாஜி 10 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனுவிற்கு எதிராக கேவிட் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மோசடி வழக்கின் மனுதாரரான விஜய் நல்லத்தம்பியும் ராஜேந்திர பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரிக்கும் முன்பு தனது கருத்தை கேட்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் கேவிட் மனு தாக்கல் செய்துள்ளார். அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையில் வரும் 29ஆம் தேதி மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. ஒமிக்ரான் தொற்று பரவலுக்கு மத்தியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சுகாதார, பாதுகாப்பு மற்றும் நிதி உள்ளிட்ட பல்வேறு துறைசார் அமைச்சர்கள் அடங்கிய குழுக்கள் பங்கேற்க உள்ளன. ஒமிக்ரான் தொற்று பரவலை தடுப்பது, தடுப்பூசி செலுத்தப்படும் விகிதத்தை அதிகரிப்பது, கட்டுப்பாடுகளை விதிப்பது போன்ற பல்வேறு விவகாரங்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒமிக்ரான் திரிபு தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் நிபுணர் குழுவினருடனான ஆலோசனையை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் குழுவினருடன் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முகக்கவசம் அணியாமல் அரசு பேருந்தில் பயணம் செய்த நபர்கள் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டனர். தமிழகத்தில் ஒமேக்ரான் பரவலை தடுக்க கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதார அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமல் இருந்தனர். இதனை பார்த்த சுகாதார அலுவலர் சுரேஷ் அவர்களை பாதி வழியில் இறக்கிவிட்டார். அதிகாரிகளை கண்டதும் பலர் அவசர அவசரமாக முகக்கவசங்களை அணிந்து கொண்டனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு பாடத்திட்டத்திலிருந்து திருக்குறள் நீக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் திருக்குறள் முக்கிய பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று குரூப் 2, குரூப் 2 ஏ மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கான திருத்தப்பட்ட பாடத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் வெளியிட்டார். அதில் குரூப் 2, குரூப் 2 ஏவுக்கான முதன்மை தேர்வு பாடத்திட்டத்திலிருந்து திருக்குறள் பகுதி நீக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில போலீசாரை மிரட்டும் வகையில் விமர்சித்த எம்பி அசாதுதீன் ஓவைசிக்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கான்பூரில் கடந்த 12 நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் ஓவைசி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், உத்தரப்பிரதேச போலீசாருக்கு தாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புவதாகவும், நிரந்தர முதல்வராக யோகி ஆதித்யநாத்தும் நிரந்தர பிரதமராக மோடியும் இருக்க மாட்டார்கள் எனவும் கூறினார். காவல்துறையின் அட்டூழியத்தை தாங்கள் மறக்க மாட்டோம் என்று கூறிய ஓவைசி காலம் மாறும் எனவும் தெரிவித்தார். அவரது பேச்சு இணையத்தில் வேகமாக பரவும் நிலையில் பாஜகவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் கோவில் பூசாரியாக பணியாற்றும் சிறுவனுக்கு தடையில்லா கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுங்காடு கிராமத்தில் உள்ள கெத்தையம்மன் கோவிலில் 7 சிறுவன் பூசாரியாக பணியாற்றி வருகிறான். இதுபோன்ற சிறுவர்களால் பள்ளிக்கு செல்ல முடியாது என்றும், இது கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூறி சிவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் கோவில் மரபுபடி சிறுவன் வெளியே வரக்கூடாது என்றும், வீடுதோறும் கல்வி திட்டத்தின் கீழ் சிறுவன் 3 வகுப்பு படித்து வருவதாகவும் வாதாடப்பட்டது. அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிறுவனுக்கு தடையற்ற கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உத்தரவிட்டனர். உலக சுகாதார வல்லுநர்கள் அளிக்கும் ஆலோசனைப்படி தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தாம்பரத்தில் உள்ள நெஞ்சக மருத்துவமனையில் நுரையீரல் பரிசோதனை மையத்தை மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒமைக்ரான் மரபணு பரிசோதனை தமிழகத்தில் செய்ய முடியும் என்றாலும், ஒன்றிய அரசு பெங்களூரு, ஹைதராபாத், புனே ஆகிய இடங்களில் ICMR அமைப்பின் மூலம் பரிசோதனை முடிவை அறிவிக்கிறார்கள் என்றார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.